அதாவது லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின் போடுறது வந்து ரொம்ப ரேர் போலிங்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேம் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பட் ஆனால் மொமெண்டம் மட்டும்தான் மிஸ் ஆகிட்டு இருக்கு. அவங்க ஒன்ஸ் மொமெண்டம் பிடிச்சாங்கனாக்கா கண்டிப்பாக அவங்க ஒரு டீமுக்குள்ளே இருந்து நானும் ப்ராக்டிஸ் பண்ண இந்த பிளேயருக்காக இப்படி நாம் பண்ணுறோன்னா நாம் கண்டிப்பாக இவங்களுக்கும் நானும் ஒரு பார்ட் ஆஃப் த டீம், நானும் ஒரு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நான் பாஸ்ட்டு டூ ஒன் டூ இயர்ஸாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எல்லா ட்ரையல்ஸும் போயிட்டுருக்கேன். லைக் ஸ்போர்ட்ஸ் கூட நேர்களுக்கு வணக்கம், நான் தர்ஷன். வேர்ல்ட் கப் 2023 கோலாகலமாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கு இந்தியா கார்டை வந்து நெதர்லாந்து கிரிக்கெட் டீம் எங்களுக்கு நெட் போலர்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு இந்தியாவிலேருந்து 20,000 போலர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் மொத்தம் 4 பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க. அதில் ஒருத்தரான மிஸ்டர் லோகேஷ் குமார் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஹாய் ப்ரோ. வணக்கம் சார். ப்ரோ செலக்ட் ஆயிருக்கீங்களே, அது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? நிஜமாகவே ஒரு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது அண்ட் ரொம்ப ப்ரௌடாகவும் இருக்குது அதுக்காக செலக்ட் ஆனதுக்கு. எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த மூமெண்ட் செலக்ட் ஆகும் போது? அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி சொன்னீங்க அதை? இனிஷியலாக செலக்ட் ஆனதுன்னு சொல்லி கேட்குறப்போ கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. பட் ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வீடியோ அப்லோட் பண்ணி செலக்ட் ஆனதுனால ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும், இதுக்கு மேலே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது. ஓகே, அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க இது கேட்டுட்டு? அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, கேட்டு நல்லபடியாக பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி என்னை வழி அனுப்பி வச்சாங்க. உங்கள் கிரிக்கெட்டிங் ஜேர்னியில் உங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க? அம்மா வந்துட்டு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான். அம்மா வந்துட்டு என்னை இப்போ வரையுமே அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே வீட்டு சைட்லேருந்து எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லை, உனக்கு பிடிச்சதை செய் அப்படின்னு சொல்லி என்னை வீட்டிலேருந்து தான் அனுப்பிவிட்டாங்க. நான் இங்கே வந்து நான் கிரிக்கெட் விளாட்றதுல இருக்கட்டும் இல்லை ஒர்க் பண்ணுறதுல இருக்கட்டும் அவங்க எந்த ஒரு எஃபோர்ட் ஐ மீன் எந்த ஒரு ப்ரெஷருமே எனக்கு கொடுத்ததே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் தான்மா. உங்கள் கிரிக்கெட்டிங் ஜேர்னி எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆச்சு? மேக்ஸிமம் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா டென்னிஸ் பால், பிளாஸ்டிக் பால்ஸ் இந்த மாதிரி கிரிக்கெட் தான் விளையாடிட்டு இருப்பேன். நிறைய டிவியில் பார்த்து இந்த போலிங் போடுறதா இருக்கட்டும், ஃபீல்டிங்கு, பேட்டிங் எல்லாமே டிவியில் பார்த்து கற்றுக்கிட்டது தான். வேறு எங்கேயும் போய் கோச்சிங்கோ போயிட்டு இதெல்லாம் பண்ணலாம் கற்றுக்க கிடையாது. ஆஃப்டர் 19 இயர்ஸ் அதாவது என்னோட ஃபைனல் இயருக்கு அப்புறம் இருந்தால் நான் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி கிரிக்கெட் நான் ப்ராக்டிஸ் பண்ணவே ஆரம்பித்தேன். கிரிக்கெட் சின்ன வயசில் விளையாடும் போது எல்லாருக்குமே பேட்டிங் தான் பிடிக்கும், உங்களுக்கு எப்படி போலிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எனக்கு வந்துட்டு அப்போது வந்துட்டு பவுலர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்லாம் பார்த்து நான் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆனேன். லைக் ஜகீர் கான், இர்ஃபான் பத்தான், பிரெட்லி, ஷோயப் அக்தர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ், எனக்கு ஃபாஸ்ட்டாக போட பிடிக்கும். அதனால் எனக்கு அந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா சைனா மோன் பவுலர் ஆச்சு. ஆக்சுவலாக அதான் நிறைய ஃபாஸ்ட் போலர்ஸ் இருந்தாங்க என்னோடய டீமில், அப்போது எனக்கு சான்சஸே கிடைக்காம இருந்தது. நான் ஃபாஸ்ட் போலிங்கே போட்டாலும் பெருசாக பேஸ் இருக்காது, பெருசாக சான்சஸும் கிடைக்காது. அதனால் நான் ஸ்பின் போட வேண்டிய கட்டாயம். அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் நிறைய ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மென்ஸ் தான் இருக்காங்க. அதனால் நான் இனிஷியலாக லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் போட ஆரம்பித்தேன், அப்படியே சைனா மேனும் போட ஆரம்பித்தேன். அண்ட் சைனா மேன் போலிங் வந்து ஏன் ஸ்பெஷலாக இருக்குது, நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்கல்ல? அதாவது லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின் போடுறது வந்து ரொம்ப ரேர் போலிங்கு. அண்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ரெண்டு சைடும் டேர்ன் பண்ண முடியும், நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அதை வந்துட்டு குயிக்காக வந்துட்டு பேட்ஸ்மேனால் பிக் பண்ணி ஆடுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அதை வந்துட்டு பெருசாக பேசுகிறாங்க இப்போ. ஓகே, இப்போ நெதர்லாந்து கிரிக்கெட் டீமுக்கு வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் இன்னொரு 3 பேர் தேர்ந்து சேர்ந்து செலக்ட் ஆயிருந்தீங்க, அவங்க கூட அவங்களோட ரேப் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. கம்யூனிகேஷன் அவங்க ஹிந்தி நான் இங்கிலீஷ், பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா யா ஸ்டாண்டர்டாக ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க அவங்களும் கூட. நெதர்லாந்து கிரிக்கெட் டீம்மேட்ஸ் எப்படி இருந்தாங்க அவங்க? ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு ரொம்பவே இதாக தான் இருந்தாங்க. அவங்க எங்களை ஒரு அவுட் ஸ்டேஷன் பிளேயர்ஸாவோ இல்லை அவுட் சைடர்ஸாவோ பார்க்காம அவங்களும் நாங்களும் ஒரு 4 பேர் வந்துட்டு அவங்களோட டீம்மேட்ஸாக எங்களை ட்ரீட் பண்ணாது, அவங்க கூட இருந்த வரைக்கும் நல்லா கவனிச்சிக்கிட்டது, பேசுகிற விதம் எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க எல்லாருமே. அவங்க டீமில் யார் வந்து ரொம்ப ஃபன்னியாக, யார் ஜாலியாக இருப்பா, அண்டு எல்லாருமே எப்பயுமே யார் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பா? சிரிக்க வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டீமோட ஃபிட்னஸ் கோச்சு. அவர் எப்போவுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப என்கரேஜிங்காக, ரொம்ப ஜோவியலாக இருப்பார். அண்டு மோரோவர் பிளேயர்ஸுமே எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. எல்லாருமே நல்லா பேசுவாங்க, எப்படி இருக்க என்ன பண்ண சாப்பிட்ட அது வரைக்குமே கூட கேட்பாங்க, பார்த்தாலே கேட்பாங்க, அந்தளவுக்கு நல்லா இருந்தது. நெதர்லாந்து கிரிக்கெட் டீம் வந்து இந்த வேர்ல்ட் கப்போட அப்ரோச் எப்படி இருக்கு அவங்களோட அப்ரோச்? உண்மையாகவே நல்லா பண்ணியிருக்காங்க, நிறைய டெவலப்மெண்ட். ஈவன் நானே நெதர்லாண்ட்ஸ் இப்போ டீமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நிறைய பேரோட பேர் கூட தெரியாது. நான் அங்கே போய் தான் இப்போது நிறைய பேரோட பேரை தெரிஞ்சுக்கிறத விட அவங்களோட கேம்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுதாக இருக்கட்டும், நிறைய விஷயம் அவங்கக்கிட்டருந்து நான் கற்றுட்டு தான் வந்திருக்கேன். அண்டு அவங்களும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. தே ஆர் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க அண்டு லாஸ்ட் மேட்ச் நல்லாவே ஆடி இருந்தாங்க. அடுத்து அவங்களோட அப்ரோச்
எப்படி இருக்கு அண்ட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு இந்த வேர்ல்ட் கப்ல? ஸ்ட்ராட்டஜி வைஸ் அவங்க எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் பிளேயருக்காகவும் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் அவங்க கூட இருந்தப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளேயர்ஸுக்காகவும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டீம்ஸுக்காகவும் அவங்க ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேம் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பட் ஆனால் மொமெண்டம் மட்டும்தான் மிஸ் ஆகிட்டு இருக்கு. அவங்க ஒன்ஸ் மொமெண்டம் பிடிச்சாங்கனாக்கா கண்டிப்பாக அவங்க நல்ல நல்ல பெட்டர் டீமாகவே வருவாங்க. நெதர்லாந்து கிரிக்கெட் டீமில் உங்களோட ஃபேவரட் பிளேயர் யார்? நிறைய பேர் இருக்காங்க. சைப்ரேண்ட் இருக்காங்க, மார்க் டவுட் இருக்காரு, விக்ரம்ஜித் சிங் இருக்காரு, அப்புறம் வேன் மிக்ரன், இவங்க எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் அண்டு அவங்களாம் நல்லா என் கூட ஃபன்னியாகவே இருந்துட்டு கூடவே நல்லா பேசிட்டு ஜாலியாக இருந்தாங்க. அண்டு அந்த ஒரு அவங்க சொன்னீங்க அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க பிளான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த டைமில் அங்கே நீங்கள் இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஒரு டீமுக்குள்ளே இருந்து நானும் ப்ராக்டிஸ் பண்ண இந்த பிளேயருக்காக இப்படி நாம் பண்ணுறோன்னா நம்ம கண்டிப்பாக இவங்களுக்கும் நானும் ஒரு பார்ட் ஆஃப் த டீம், நானும் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர், இதெல்லாமே நான் ஃபீல் பண்ணது தான். ரொம்ப ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்டு எதை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னா, நான் டிவியில் பார்த்த பிளேயர்ஸ் கூடலாம் விளையாடணும்னு நினச்சிட்டு இருந்த பிளேயர்ஸ் கூட நான் இப்போ விளையாடுறனாக கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, நானும் ஒரு நல்ல பிளேயர், நானும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டைம் கிரிக்கெட்டை பார்க்குற லோகேஷ் இந்த லோகேஷ் பார்த்தா என்ன சொல்லுவார்? அது தெரியல, பட் ஆனால் ஆசைப்பட்டது நிறைய இருக்கு. அது வரைக்கும் இன்னும் இன்னும் நிறைய இருக்கு, நடக்க வேண்டியது இருக்கு. பட் ஆனால் எப்படி சொல்றது, கனவு தான் அது, கனவா இருந்தது நனவா இருக்கு. உங்களோட பிளான் எப்படி ப்ரோ இருக்கும்? உங்களோட ஃபிட்னஸ் எப்படி இருக்கும் அண்ட் டெய்லி எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, எவ்வளோ நேரம் வந்து ரெஸ்ட் எடுப்பீங்க? ஓகே, ஆக்சுவலாக காலையில் டெய்லி 2 hours, 1.5 hour, 2 hours நான் போலிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அண்டு ஈவினிங்கில் ரன்னிங் ஃபிட்னஸ் அது மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour, 1.5 hour பண்ணுவேன் நான். இப்போ கொஞ்சம் இன்ஜுரியிலேருந்து வந்திருக்கிறதுனால நான் கொஞ்சம் எதுவும் ரெஸ்ட் பண்ணுறதில்ல. பட் ஆனால் நிறைய ஃபிட்னஸ் பண்ணணும். நான் நெதர்லாண்ட்ஸ் டீம் கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஃபிட்டாக இருக்கணும், ஃபிட்டாக இருந்தால் தான் கிரிக்கெட் விளையாட முடியுன்றது. அதனால் நான் வந்துட்டு இன்னும் ஃபிட்னஸில் நிறைய ஒர்க் பண்ணணும். அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க சோஷியல் மீடியா நான் யூஸ் பண்ணுறதுலன்னு சொல்லிட்டு, அதை பற்றி சொல்லுங்களேன், எதுக்காக அது? ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர், ஃபேஸ்புக்கு நான் எதுலேயுமே இல்லை. ஆக்சுவலாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வச்சுருந்தேன், பட் ஆனால் இப்போது எதுவுமே நான் எதுலேயுமே இல்லை. காரணம் என்னன்னாக்கா, கேமில் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இருந்தாக்கா நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை. நம்ம ஆப்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியும், நம்மளோட லைஃப்பை பார்க்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதனால் இன்டர்நெட்டில் தானே இந்த நெதர்லாந்து கிரிக்கெட் டீம் வந்து இப்படி ஹையர் பண்ணுறாங்கன்ற விஷயம் வந்துச்சு, அதை எப்படி நீங்கள் பார்த்தீங்க? ஆக்சுவலாக அது வாட்ஸ்அப்பில், எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் இருக்குன்னா நான் வாட்ஸ்அப் மட்டும் டெலீட் பண்ணல. அண்டு எனக்கு ஒன் ஆஃப் த கிரிக்கெட் குரூப்பில் தான் அது வந்தது. நான் அதை பார்த்துட்டு தான் நான் அப்ளையும் பண்ணேன். அப்படி தான் எனக்கு கிடைச்சது. அப்ளை பண்ணும்போது யோசிச்சிங்களா நம்ம இதுவுமே செலக்ட் ஆகும் அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்டாண்டர்ட்ஸில் ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லிட்டு? இல்லை, கண்டிப்பாக நினச்சோம் செலக்ட் ஆகும் இது பண்ணுவோமான்றத விட நான் ட்ரை பண்ணணும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு நடக்கும், பட் நடக்கும், ட்ரை பண்ணுவோம், கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நான் பாஸ்ட் 2 இயர்ஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எல்லா ட்ரையல்ஸுமே போயிட்டுருக்கேன். லைக் லீக் ட்ரையல்ஸாக இருக்கட்டும், டிஎன்பிஎல் ட்ரையல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நான் போய் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜஸ்ட் அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரையல்ஸையும் நம்ம அட்டன் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். அதுக்கு தகுந்த மாதிரி கிடைச்சது. இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க்கு இன்றைக்கி ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு. இப்போ என்னென்ன ப்ரோ கேம்ஸ் விளாண்டுட்டு இருக்கீங்க? லைக் எப்படி கேட்குறீங்க? என்ன லீக்ஸ் விளையாடிட்டுருக்கீங்க? லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா 5th division விளையாடிட்டுருக்கேன். இப்போ இந்த வருஷம் 4th சைன் பண்ணியிருக்கேன், இன்னும் சான்ஸ் கிடைக்கல. மழைனால மேட்செல்லாம் கேன்சல் ஆகிட்டே இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரம் மேட்ச் நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். லோகேஷோட பிக்கஸ்ட் ட்ரீம் என்ன? இவ்வளோ நாள் ஐபிஎல் விளையாடணும், எப்படியாவது டிஎன்பிஎல் ஐபிஎல் விளையாடிடணும் அப்படின்றது தான் என்னோடய ஒரு ட்ரீமாக இருந்தது. பட் ஆனால் இந்த வருஷமே நான் 2023 வேர்ல்டு கப்பில் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கேன். ஒரு இன்டர்நேஷ்னல் டீமோட ஒரு பார்ட்டாக இருந்திருக்கேன். கண்டிப்பாக 2027 நானும் ஒரு இன்னொரு வேர்ல்டு கப்பில் நான் இன்னொரு பிக் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டுருக்கேன். இப்போ வேர்ல்டு கப் 2027 இந்தியா டீம் நீங்கள் ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட டாக்டிக்ஸ்னால் நெதர்லாந்து கிரிக்கெட் டீம் நல்லா தெரிஞ்சிருக்குமே, அப்போ உங்களை வந்து அவங்க ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடலாம்ல? தெரிஞ்சிருக்குன்றத விட இப்போது நான் போயிருக்கேன். இப்போது ஒரு விஷயம், நானே அவங்கக்கிட்டேருந்து ஒரு கண்டிப்பாக நிறைய விஷயம் நான் கற்றுட்டு தான் வந்திருக்கேன், கற்றுக்காமல் எதுவும் வரல. அப்படி இருக்கிறப்போ நான் அதில் ஒர்க் பண்ணி நான் இன்னும் டெவலப் பண்ணாக்கா கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஸ்டாட்டிக்ஸை விட அப்போ இன்னும் நான் மெச்சூர்டாக இருப்பேன் அண்ட் என்னோடய ஸ்டாட்டிக்ஸும் வேரி ஆகும். கிரிக்கெட்டில் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரே டெக்னிக் வச்சு சர்வே பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயத்தில் நான் அப்டேட் ஆகிடுவேன். லாஸ்ட்டாக என்ன சொல்ல விரும்புவீங்களா ப்ரோ? ஆமாம், ஆக்சுவலாக நான் ரெண்டு மூணு பேருக்கு டேங்க் சொல்லணும். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டியதுன்னா நான் லூடிமா சாப்புக்கு சொல்லணும். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி நான் அப்லோட் பண்ணதுனால தான் எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிது. அதனால் அந்த லூடிமாஸ் அண்ட் டீமுக்கு நான் டேங்க் சொல்லிக்கிறேன். அண்ட் நெதர்லாண்ட் டீம்ஸுக்கு நான் முக்கியமாக
தேங்க்ஸ் சொல்லணும்னா நெதர்லாண்ட் டீம்ஸுக்கு அண்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பகவதி பிரசாத் அண்டு ஸ்ரீவச்சன் இவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இவங்களாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எனக்கு என்னோட ரெகக்னேஷன்ஸுக்கு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. நெக்ஸ்ட் உங்கள் கிரிக்கெட் இன்ஜினில் உங்கள் ட்ரீம்ஸ்னு அச்சீவ் பண்ண வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ப்ரோ, தேங்க்யூ.